எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், டிசைன் ரூல் மேனேஜர்னா என்ன, டிசைன் ரூல் செக்னா என்ன அப்படின்ற ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது இதை சிம்பிளாக காமனாக மீன் பண்ணா எப்படி சொல்லுவாங்கன்னா, சிஆர்சி எரர் ஏதாவது இருக்கா இல்லை டிஆர்சி எரர் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. என்னன்னா மீனிங், இந்த சாஃப்ட்வேர்லங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எனி சாஃப்ட்வேர் நோ சிஆர்சி எரர் நோ டிஆர்சி எரர். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த காம்போனன்ட் ஜஸ்ட் மூவ் பண்ணி இப்படி வைக்கிறேன். இந்த ஏர டிஆர்சி டிசைன் ரூல் செக் ப்ராரோ இந்த இது வந்து டிசைன் ஒரு இது மிஸ் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்சஸ் பெண்டிங், என்ன இந்த லைன் மட்டும் ட்ரா பண்ணாமல் இருக்குது, இந்த லைன் ட்ரா பண்ணலை, இதுதான் வந்து இந்த டிசைன் ரூல் செக். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணால் கம்ப்ளீட் பண்ணணும், நம்ம கம்ப்ளீட் பண்ணால் முடிஞ்சு அந்த ஏரர் நம்மளுக்கு போயிடும். ஸோ இது வந்து நம்ம ப்ராப்பராக நான் சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டிசைன் ரூல் மேனேஜரை போய் நம்ம எப்படி செட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு இங்கே டெக்னாலஜியில் போயிட்டு டிசைன் ரூல் மேனேஜர் ரெண்டு விஷயம் செட் பண்ணலாம். ஒன்று டெக்னாலஜியில் போயிட்டு இந்த நம்ம செட் பண்ணி ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம், டிசைன் ரூல் மேனேஜர். ஸோ இந்த டிசைன் ரூல் மேனேஜர் போகும்போது நான் என்ன பண்ணேன், நான் வந்து ஒரு நியூ ரூல் கிரியேட் பண்ண போகிறேன். ஒரு நியூ ரூல், என்ன நியூ ரூல் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, பவர் சப்ளை சர்க்கியூட் அப்படின்ற ஒரு ரூல் கிரியேட் பண்ணுறேன். போர்டாக பாட்டம் காப்பர், இது போர்டு கிடையாது, பாட்டம் காப்பர் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, அப்ளை டு நெட் கிளாஸ் ஆல் கிளாஸஸ்க்கு வேணும் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணக்கூடிய இந்த ரூல்ஸ் எதை எதுக்கெல்லாம் வேணும் அப்படின்றத, அப்ளை டு நெட் கிளாஸ்னால் என்ன, அதை எதை மீன் பண்ணுது அப்படின்னா, நம்ம இங்கே இந்த நெட் கிளாஸில் போய் நம்ம செட் பண்ணணும். ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்து அதை சொல்கிறேன். அப்போ இந்த பாட்டம் காப்பர் நான் செலக்ட் பண்ணிட்டேன், எல்லா நெட் கிளாஸ்லையும் இதை அப்ளை ஆடா. நீங்கள் பவர் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே பவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும், சிக்னல் அப்படின்னா சிக்னல் ரெண்டையுமே காமிக்கும். இல்லை ஆல் கிளாஸ் எல்லாத்துக்குமே இது ரூல்ஸ் தான், எனக்கு சிக்னலுக்கு மட்டும் இந்த ரூல் செட் ஆகக்கூடாது, பவருக்கு மட்டும் தான் இந்த ரூல் செட் ஆகும். நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா பவர் லைனை மட்டும்தான் இது திக்காக ட்ரா பண்ணும். அப்போ நான் ஃபார் ஆல் கிளாஸ் எல்லாத்துக்கும் பவரோ அது சிக்னலோ அது எதாக இருந்தாலும் எனக்கு இப்படி தான் இருக்குன்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னா இங்கே நம்ம இங்கே வந்துடலாம். அப்போ பேட் டு பேட் கிளியரன்ஸ்னால் என்ன அப்படின்னா, பேடுனா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து பேடுன்னு சொல்கிறாங்க. ஒரு காம்போனன்ட்ஸ் இன்சர்ட் ஆகக்கூடிய இப்போ ஒரு ஐசி இருக்குது, ஐசிக்கு மூணு பின் இருக்குன்னா அந்த மூணு பின்னோட பேஸை தான் பேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டி வைக்கப்போனா இது பேடுன்னு சொல்லுவாங்க. இதுதான் பேடுக்கும் ஒரு பேடுக்கும் இன்னொரு பேடுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், இல்லை ஒரு பேடுக்கும் இன்னொரு பேடுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த இதில் பேட் டு பேட் கிளியரன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 15th அப்படின்னா 20th அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு பேடுக்கும் ஒரு ட்ரேஸுக்கும் எவ்வளோ கிளியரன்ஸஸ் இருக்கணும். ஒரு ட்ரேஸ்னா என்ன, பேடுனா ட்ரேஸ்ன்றது இந்த ப்ளூ கலர் லைன் தான் வந்து ட்ரேஸ்னு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ளூ கலர் லைனை நம்ம ட்ரேஸ், அதாவது பாட்டம் காப்பர், இது வந்து பாட்டம் காப்பர் லைன்ஸ், இதைத்தான் ட்ரேஸ்ன்னு நம்ம சொல்றோம். இந்த ட்ரேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு பேடுக்கு பக்கத்துல இன்னொரு காம்போனன்ட்ஸோட பேடுக்கு பக்கத்துல எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல போகலாம். இப்போ இந்த லைன் எடுத்து இப்படி போயிருக்கு, ஏன் இது பக்கத்துலேயே போயிருக்கலாம், ஏன் இது இவ்வளோ தூரம் தள்ளி போகுது, இந்த ரூல்ஸ் இங்கே செட் ஆகிருக்கிறதுனால அப்படி போகும். அப்போ நான் எனக்கு ஒரு பேடுக்கும் ட்ரேஸுக்கும் எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நினச்சா ஒரு 25th நான் கொடுக்குறேன். நான் கொடுக்குறது எல்லாமே எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதை கொடுக்கறதுக்கே ஒரு சில நாப்ஸ் இருக்குது, எவ்வளோ பவர் போ ஒரு பவர் சிங்கிள் லைன் போகும்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் போகணும் அப்படின்றதுக்கெலாம் கால்குலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை அடுத்த ஒரு வீடியோ செஷன்ஸில் பார்க்கலாம். ஒரு ட்ரேஸுக்கும் இன்னொரு ட்ரேஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படின்றத சூஸ் பண்ணுறது ட்ரேஸ் டு ட்ரேஸ் கிளியரன்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராஃபிக்ஸ் கிளியரன்ஸ். கிராஃபிக் கிளியரன்ஸ்ன்றது என்ன, இதில் கூடிய நம்ம இந்த லெட்டர்ஸ், இந்த ஒரு பிக்சரோட இந்த ப்ளூ கலர் லைனோட அந்த கிராஃபிக்ஸோட இதாக இருக்கட்டும், அதோட மீன் பண்ணுறது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒன்றும் பெரிய லெவலில் கிராஃபிக்ஸ் கிளியரன்ஸ் நம்மளுக்கு நீட் இருக்காது. பட் எச் ஸ்லாட் கிளியரன்ஸ்ன்ற என்னன்னா, இந்த நான் ட்ரா பண்ணும்போது இந்த சர்க்கியூட் வந்து இங்கே வந்து இப்படி வந்துட்டு டைரெக்டாக போயிருக்கலாம், பட் ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன வந்து ஒரு கவ் இருக்கும், பட் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கவ் இருக்காது. அப்போ இதைத்தான் அந்த எஜ் ஸ்லாட் கிளியரன்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரியான எஜ் எனக்கு ஏதாவது இருக்கலாமா, எனக்கு எவ்வளோ வித்தில் இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறதுனா எஜ் ஸ்லாட் கிளியரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து எரர்ஸ்க்கு 9 டிஆர்சி எரர்ஸ்க்கு டிசைன் ரூல் செக், நம்ம சொல்லியிருக்க ரூல்ஸ் ப்ராரம் இது இவ்வளோ இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா டூல்ஸில் போயிட்டு ஆட்டோ ரூட்டர்,
பிகைன் ரூட்டிங் கொடுத்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக் அகைன்னு சொல்லிட்டு அது ரூல்ஸ்க்கு திரும்ப அசைன் ஆகும். ஸோ இப்பயும் எனக்கு அந்த 9 எரர்ஸ் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸிஸ்டிங் இருக்கு அந்த ட்ரேஸை மட்டும் நான் டெலிட் பண்றேன். ஸோ ட்ரேஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணலாம். ஸோ செலக்ட் பண்றேன், இங்க லெஃப்ட் சைட்ல காம்போனன்ட்ஸ் இருந்தால் காம்போனன்ஸ் எடுத்துடணும். ஸோ ட்ரேஸ் மட்டும் தான் இப்போ எனக்கு செலக்ட் ஆயிருக்கு. ஸோ ட்ரேஸை மட்டும் நான் என்ன மட்டும் டெலிட் பண்றேன். ஓகே, ட்ரேஸ் மட்டும் தான் எனக்கு டெலிட் ஆகுது. ஸோ இதை செலக்ட் பண்ணுற மீனிங் என்ன அப்படின்னா இங்கே கீழே இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணும்போது காம்போனன்ஸ் செலக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு எல்லாமே அதை மீன் பண்ணும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணும்போது கரெக்டாக பார்க்கணும். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன், காம்போனன் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு மீன் பண்ணுது. இல்லை எனக்கு இதெல்லாம் செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி நான் அன்செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஷார்ட்கட் தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா திரும்ப அகைன் ஆட்டோ ரோட்டிங். இப்போ எனக்கு ரெண்டு டிஆர்சி எரர்ஸ் காமிக்குது. என்ன எரர்ஸ் காமிக்குதுன்னா, ஒன்று பேட் டு ட்ரேஸ் போகும்போது அதில் இவ்வளோ எனக்கு கிளியரன்ஸ் வந்து ஆக்சுவல் கிளியரன்ஸ் வந்து 0.96 mm தான் இருக்குது. பட் ஆக்சுவலாக அந்த இடத்துல 0.635 mm இருக்கணும். அப்போ ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல மேனுவலாக நம்மளால் கரெக்ஷன் பண்ண முடியும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ராக்கோட வித்தை நம்ம என்ன பண்ணலாம்னா ரிடியூஸ் பண்ணலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் சும்மா ஒரு 40 அப்படின்ற சைஸ் கொடுக்குறோம். இந்த அங்கே ஒரு எரர் கிளியர் ஆயிடுச்சு. அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 40 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த எரர் கிளியர் ஆயிடுச்சு. இந்த மாதிரியும் நம்ம வந்து எரர்ஸை வந்து கிளியர் பண்ண முடியும். பட் ஆனால் டிசைன் ரூல்ஸை ஸ்டாண்டர்டாக ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி ஒரு சர்க்யூட்டுக்கு எந்த அளவுக்கு டிசைன் ரூல் கிரியேட் பண்ணணுன்ற விஷயம் தெரிஞ்சு நம்ம அந்த ரூல்ஸை செக் பண்ணிட்டோம், செட் பண்ணிட்டோம் அப்படின்னா 100% அது ரொம்ப கன்வீனியண்டாக நம்மளுக்கு இருக்கும். இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் நம்மளுக்கு பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஓகே, அடுத்து எனக்கு இந்த லைன்ஸ் எனக்கு இப்படி இருக்கு, இந்த லைன்ஸ் இப்படி வந்து ரெண்டாக ஸ்பிலிட் அப் ஆகுது, எனக்கு இப்படி போகக்கூடாது சார், எனக்கு இப்படி தான் எனக்கு வேணும், இதை மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரைட் மூவ் ரூட் அல்லது ட்ராக் ரூட் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ட்ராக் ரூட் அப்படின்னு கொடுத்தா நான் எனக்கு இந்த லைனை வந்து இது மாத்திக்கிறோம், லைனை மாத்திக்கிச்சு அவ்வளோதான். இல்லை எனக்கு இது வந்து பெண்டா இருக்கு சார், நான் ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ட்ராக் பண்ணலாம். இல்லை இதை செலக்ட் பண்ணிட்டு இதை ஜஸ்ட் நீங்க மூவ் பண்ணீங்கன்னா இந்த மூவ்மெண்ட்டும் மூவ் ஆகும், இது எதுவுமே ஜாயிண்ட் ஆகலை. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்பர் ப்ராக்டிஸ் வச்சுட்டு தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா சர்க்கியூட் வந்து ஓப்பன் சர்க்கியூட் ஆயிடக்கூடாது. இன்கேஸ் எங்கேயாவது லைன் வந்து ஒன்று ட்ரா பண்ண வேண்டியது பெண்டிங் ஆச்சு, இப்போ இந்த ரெசிஸ்டர்லேருந்து இந்த எல்இடிக்கு ஒரு லைன் வரலை அப்படின்னா நம்மளுக்கு சர்க்கியூட் ரூல் செக் வந்து மீன் பண்ணி காமிச்சிடும். ஒரு லைன் ஏதோ மிஸ்ஸிங் ஆகுதுன்னு ட்ராக் வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு நம்மளுக்கு சொல் மீன் பண்ணுது. அப்போ நம்ம டைரெக்டாக மேனுவலாக ட்ரா பண்ணணும்னா ட்ரேஸ் மோட செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ட்ராக் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம என்ன வரையலாம். அப்படி வரையும் போது டாப் காப்பர் லைன் வருது. ஸோ இங்கே பாட்டத்தில் அது மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ ட்ரேஸ் மோட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒருவேளை திக்னஸ் ஏதாவது வேணும், நீங்கள் பெக்குலராக வேணும்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கலாம். டிஃபால்ட் ஆப்ஷன் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பாட்டம் காப்பர் ஆகிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் போதும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ட்ரேஸ் வந்து ஃபில் ஆயிரும். நம்மளுக்கு சிஆர்சிஆர்எஸ் கிளியர் ஆயிரும். சிஆர்சிஆர்எஸ் சர்க்கியூட் ரூல் செக், அதாவது இந்த கனெக்டிவிட்டியில் எந்த விதமான இஷ்யூமே இல்லை. ஏன்னா சர்க்கியூட்ன்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதான் சர்க்கியூட். ஸோ இதை கனெக்டிவிட்டின்னு வச்சுக்கோம். ஸோ இந்த கனெக்டிவிட்டியில் எந்த விதமான ஒரு இஷ்யூமே இல்லைன்றத இந்த ரூல் ப்ரூவ் பண்ணுது. நோ சிஆர்சி எரர். சிஆர்சி டிசைன் ரூல் செக், இந்த மாதிரி ஒரு லைனுக்கு போயிருந்த லைன் இப்போ இந்த லைன் வந்து பக்கத்தில் ஓட்டி ஓட்டி போகலாமான்னு கேட்டால் போகக்கூடாது. ஏன்னா நம்ம சர்க்கியூட் ட்ரா பண்ணும்போது நம்ம கன்வீனியண்டாக இருக்காது, பிரிண்ட் அவுட் எடுக்க வேலை பார்க்கும்போது அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், சர்க்கியூட்டில் நாய்ஸ் கிரியேட் பண்ணுறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த லைனை வந்து நான் கொஞ்சம் மூவ் பண்ணணும்னு நினச்சினா ட்ராக் ரூட் ஜஸ்ட் ட்ராக் ரூட் கொடுத்துட்டு நான் எனக்கு ஜஸ்ட் மூவ் பண்ணால் எனக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கூட நம்மளால் வந்து நம்மளால் மூவ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் டிசைன் ரூல் மேனேஜரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம செட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்த ஒரு வீடியோ செஷன்ஸில் வேற ஒரு பில்டிங் மெட்டீரியல்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.